எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகள் குரூபாக்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரைன் மேட் கொக்கோபிட் லோட்டஸ் டியூபோஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் இன்றைய வீடியோவில் சூப்பரான கிழங்கு ஆஃபர் இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தாதான் நாங்கள் என்னென்ன கிழங்கு இதில் வந்து காம்போவில் சொல்லியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க கொடி உருளை அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை வெள்ளி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்கங்க யூஸ்வலாக கிழங்கு அப்படின்னா மண்ணுக்கு அடியில் தான் வந்து விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கொடி உருளை பார்த்திங்கன்னா கொடியில் மேலவே உங்களுக்கு காய்க்கும் இதோட கிழங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு வெயிட் வரக்கூடிய அளவுக்கு இந்த செடியில் காய்க்கும் ரெகுலராக சாப்பிட்ற உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரும் இந்த கொடி உருளை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான சில கிழங்குகள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியதை நாம் நம்ம தோட்டத்தில் தான் மறுபடி விளைவிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அதிலைக்காய் செடியோட பூங்க அதலைக்காய் கிழங்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சீசனில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதிலைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி செடியாக இருக்கும் போதே காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கீரை பேக் இருந்தாவே போதும் உங்களுக்கு நிறைய பூக்கள் அண்ட் காய்கள் இதில் வந்து கிடைக்கும் காய் கிழங்குக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க சாகா வரம் பெற்ற கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மண்ணுக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிழங்கு வந்து டார்மன்ஸ் பீரியட் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ மறுபடியும் மழை வருதோ அப்போ தானாகவே துளுத்து புதிய செடி உருவாகி அதில் காய்கள் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த அதலைக்காய் சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்சுலின் சுரக்கிறதுனால சக்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த அதிலைக்காய் பறித்ததுமே சமைச்சிடணுங்க இதை வச்சுருந்து குக் பண்ணலாம் அப்படின்னா காய் வந்து வெடிச்சிடும் ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பாயிடும் அதனால் நீங்கள் எப்போ செடியிலேருந்து பறித்தாலும் உடனே சமைச்சிடணும் இந்த அதுளை இலையில இலையில் வந்து சூப் வச்சும் குடிக்கிறாங்க இந்த காய் பாகற்காய் மாதிரி கசப்பு சுவையுடையதுங்க இலை காய் பூ அது மட்டும் இல்லாமல் கிழங்கு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிது இந்த அதளைக்காய் இந்த செடியில் நிறைய பூக்கள் வர்றதுனால ஹனிபீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா கொடி உருளை இந்த அதளைக்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பசு மஞ்சள் இந்த மூணும் சேர்ந்த காம்போ அவைலபிளாக இருக்குதுங்க மஞ்சளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க பசு மஞ்சள் லெக்டாங் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை மஞ்சள் செடி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாஃப் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடி உருளை அதலைக்காய் கிழங்கு பசுமஞ்சள் இந்த மூணும் சேர்ந்த காம்போ புக்கிங் போடுறவங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்குற இந்த மணப்பாறை சில்லி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க தரை தோட்டத்திலையாக இருந்தாலும் சரி மாடி தோட்டத்துலையாக இருந்தாலும் சரி இந்த மிளகாய் வந்து நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி நிறைய காய்கள் வந்து காய்க்குதுங்க இதோட காரமுமே அதிகமாக இருக்குது ஒரு நாலு மிளகாய் செடி வளர்த்துனாவே வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயிலேருந்து காஞ்ச மிளகாய் வரைக்கும் எல்லாமே இந்த செடியிலேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியுங்க அந்த அளவுக்கு காய்கள் வந்து காய்ச்சி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காய்க்கும் ரகம் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையும் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ